யாழ்குடா நாட்டில் படையினர் வசமுள்ள காணிகளை விடுவிப்பது குறித்து ஜனாதிபதியுடன் பின்னர் அறிவிப்பதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உறுதியளித்துள்ளார் இருநாள் பயணமாக யாழ்ப்பாணம் வந்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நேற்று யாழ் மாவட்ட செயலகத்தில் முப்படையினர் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தினார் இந்த கலந்துரையாடலில் ஊடகங்களையும் அனுமதிக்கப்படவில்லை கலந்துரையாடலில் பேசப்பட்ட விடயங்கள் குறித்து தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் தகவல் வெளியிட்ட போதே இதனை தெரிவித்துள்ளனர் யாழ் மாவட்டத்தில் படையினர் வசம் உள்ள மக்களுடைய காணிகள் தொடர்பான தகவல்களை பிரதமர் கேட்டறிந்து கொண்டதாக தெரிவித்துள்ளனர் மேலும் வலிகாமம் வடக்கு உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள காணிகள் மற்றும் மண்டைத்தீவில் கடற்படையின் வசம் உள்ள காணிகள் மக்கள் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள படை முகாம்கள் தொடர்பான தகவல்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சமர்ப்பித்திருந்தனர் என்றும் அவற்றை கேட்டறிந்து கொண்ட பிரதமர் கொழும்பு சென்றதும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவுடன் கலந்துரையாடிய பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து தெரிவிப்பதாக கூறியுள்ளதாக தெரிவித்துள்ளனர்